ரேவதி சென்னையில இருந்து மதுரைக்கு வராங்களாம். ஏடா சொல்ற? ஆமையா, சென்னையில அந்த சர்டிபிகேட் வாங்க முடியாதாம், அதனால மதுரைக்கு வராங்களாம். ஏய், யாரா சொன்ன? மதுரை கலெக்டர் ஆபீஸ்ல நம்மால ஒருத்தன் இருக்கான்பா, அவன் தான் சொன்னான். அதை சொல்லாம தான் நான் உனக்கு போன் பண்ணேன், ஆனா உன் போன் சுவிட்ச் ஆப். நீ வேற சென்னை கிளம்பிட்ட, அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். சத்தி, சென்னையில கூட அவங்கள தேர்றது கஷ்டம்தான், ஆனா நம்ம ஊர்ல ஈஸியா அவங்கள பாத்திரலாம்யா. நீ கவலையே படாத, நாளைக்கு ரேவதி நீ பாக்குற. ஆமாடா பூசாரி, நான் எப்படியாச்சும் ரேவதியை பாத்துடணும்டா. அதெல்லாம் பாத்திரலாம்யா, இது நம்ம ஊரு சரியா, நீ எதுக்கும் கவலைப்படாத. குழந்தைய குடுமா. ஓ, சரி 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 சரி. சாமி கும்பிட்டு வந்துருவோம், வாமா ரேவதி. இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். என்ன ரேவதி, இங்க வந்ததே உனக்காக தான்? இல்ல, எனக்கு கோயிலுக்கு போக பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்ல கூடாதுமா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இது ரொம்ப விசேஷமான கோவிலுமா. வாமா. ரேவதி, மணி 4:30 ஆச்சு, இந்நேரம் நட திறந்திருப்பாங்க. நீ போய் சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்துல இருக்கிற எல்லா சாமியும் பாத்துட்டு கடைசியா மூலவர் சன்னதிக்கு இடது பக்கத்துல இருக்கிற தியான மண்டபத்துல உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணு. மனசு அப்படியே லேசாயிடும். இந்த தியான மண்டபம் இங்க ரொம்ப விசேஷம், இதுக்காகவே வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்கன்னா பாத்துக்கியே. நீங்களும் வாங்க ஆண்டி. இல்லம்மா, நான் தான் வார வாரம் இங்க வரேன், நீ போயிட்டு வாமா. அதுவும் இல்லாம குழந்தைய வச்சுக்கிட்டு சாமிய ஃப்ரீயா தரிசனம் பண்ண முடியாது. தியான மண்டபத்துல உட்காரும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீ நிம்மதியா போயிட்டு வாமா. குடு, பாத்துக்கோங்க. சரிம்மா. இந்த பேக்ல பிளாஸ்க் இருக்கு, குழந்தை அழுதா பால் ஆத்தி தாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா, நீ போயிட்டு வா. பாண்டி ஐயா, இந்த கோயில் தானே நல்லா தெரியும்ல? ஆமாங்க ஐயா, கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து நேரா இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க டாக்ஸி எடுத்த ஸ்டாண்ட்ல தெரிஞ்சவ இருக்கான், அவங்கிட்ட சொல்லி டிரைவர் கிட்ட விசாரிக்க சொன்னேன். அவன் வண்டி இங்க தான் வரதா சொல்லிருக்கான். ஆளை காணுமடா. ஒருவேளை அவங்க கோயிலுக்குள்ள போயிருப்பாங்க. வந்த வண்டி எதுவும் தெரியலையாடா ஐயா. அந்த அடிக்குது பாருங்க, அந்த வண்டி தான் ஐயா. அதோ அப்போ உள்ளதான் இருக்கணும். பாண்டி, உள்ள போய் அவளையும் அவ பிள்ளையும் கதையை முடிச்சிடும், மிஸ் ஆயிடக்கூடாது. சரிங்க ஐயா. நம்ம பசங்களாங்கடா, இப்போ வந்துருவாங்க ஐயா. பொருள் எல்லாம் மறைச்சி வச்சுக்க சொல்லு, ரொம்ப விழிப்பா இருக்கணும். காரியத்தை முடிச்ச உடனே ஆளுக்கு ஒரு பக்கமா எகிரிடுங்க. சரிங்க ஐயா. பார்த்து ஜாக்கிரதையா பண்றா. சரிங்க ஐயா. பொருளை எடுத்து வச்சிட்டீங்களா? வச்சிருக்கோம்னே. ஆளுக்கு ஒரு பக்கமா போங்கடா. சரிங்க. ஏய் வாடா. டேய் குட்டி பையா, எங்க வந்திருக்கீங்க? சாமி கும்பிடுவா? சொல்லும். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, தண்ணி பாரு. ஐ தண்ணி, இங்க பாரு.
எங்க அது கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். தேங்க்ஸ். இந்த செல்லா. சரி சரி சரி. மிஸ் ஆயிட்டால. என்னடா முடிச்சிட்டீங்களா? இல்லைங்கய்யா, எம்எல்ஏ வந்துட்டாரு. அவரும் ரேவதியை தேடுற மாதிரி தான் தெரியுது. இப்போ என்னையா பண்றது? ஒன்றும் பண்ண வேணாம், முதல்ல உடனே கிளம்புங்க அங்க இருக்கு. ஐயா, அந்த ரேவதிய ஒண்ணு வேண்டாம், சொல்றதுக்கு உடனே இடத்த காலி பண்ணுங்க. சரிங்க ஐயா. கத்தியோட உங்களை பார்த்தா எல்லாமே பெரிய பிரச்சனை ஆயிடும். உடனே கிளம்புங்க. சரிங்க ஐயா. ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபமானம் மகியதே தானியம் தனம் வசம் பகுபுத்திர லாபம் சதசம்பரம் தீர்மாயுமங்கலீமவிஷசித்திரஸ்தகலைஸ்வரியவிவத்திரஸ்து மனோரஞ்சாமலசித்திரஸ்து சதமானம் பவதி சதாயம் புருஷத் சதேந்திரேந்திரியேந்திரிஷதி தீர்மங்கலீமவிஷசித்திரஸ்து. தெரியுமா இந்த கோயில் தானா? நல்லா தெரியும். இதே கோயில் தான். ஏண்டா நானும் தேடிட்டே இருக்கேன், நாளவே காணாமடா. அவங்க கிளம்பின டயத்தை பார்த்தா இந்நேரம் கோயிலுக்கு வந்திருக்கணும். இடையில தான் எங்கேயும் போறதுக்கான பிளான் இல்லையே. நீ நல்லா தேடி பாரியா, அங்க கோயில தான் இருப்பாங்க. சரியா, தேடி பாக்குறேன், வச்சிடறேன். என்னடா பக்கத்து
பக்கத்துல வேற ஏதாவது முருகன் கோயில் இருக்கா? இல்லையே தம்பி, இந்த ஒரு கோயில் தான் இருக்கு. சரி மேம், கோயில் எவ்வளவு நேரம் திறந்திருக்கும்? 4:30 தான் நட திறந்தாங்க. நட சாத்துறதுக்கு 8:30 ஆயிடும். சரிம்மா. தம்பி வெளியூருங்களா? ஆமாங்கம்மா. இது ரொம்ப விசேஷமான கோவில் தம்பி. இங்க ஒரு விஷயம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டா 6 வாரத்துல நிச்சயம் நடக்கும். சாமியை கும்பிட்டுட்டு பக்கத்துல இருக்கிற தியான மண்டபத்துல உட்கார்ந்து மனசை ஒருநிலைப்படுத்தி 5 நிமிஷம் தியானம் பண்ணீங்கன்னா மனசு லேசாயிடும். சரி. பாட்டுக்குட்டி என்ன செல்லா? அச்சோ, அழதமா அழதமா அழத செல்லம், அழதமா வேணா வேணா வேணா, ரொம்ப பசிக்குதாடா. என்னடா செல்லம், பசிக்குதா? பால் குடிக்கிறீங்களா? தம்பி தப்பா எடுத்துக்கலாம், இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுக்கிறீங்களா? நான் கொஞ்சம் பால் ஆத்திடுறேன். நீங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களா, உங்ககிட்ட இருந்து வர மாட்டேங்கிறான். பரவாயில்லம்மா, நான் குடுக்கறேன், குடுங்க. உங்களுக்கு எதுக்கு தம்பி சிரமம்? என்ன சிரமம் இருக்கு? குடுங்க, நான் குடுக்கறேன். நல்ல பழக நாள் மாதிரி ஜம்முன்னு இருந்துகிட்டான் பாருங்க. ஆ, சரி 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 சரி. உங்களை விட்டு வர்றதுக்கு அவனுக்கு மனசு இல்ல போல. ரொம்ப நன்றி தம்பி. நான் வரேன். தம்பி, தியான மண்டபத்துக்கு போயிட்டு போங்க. சரிம்மா. டேய் குட்டி பையல, டாடா சொல்லுங்க, டாடா சொல்லுங்க. சாமி கும்பிட்டியா? கோவில் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன். இவன் அழுதானா? நீ தியான மண்டபத்துக்கு போனியா? ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ, என் போனை மறந்து வச்சு, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
பூசாரி, ரேவதி இங்கே இல்லைடா. என்னையா சொல்கிற? கோயில் உரம் தேடி பார்த்துட்டேன்டா, ரேவதி இங்கே இல்லைடா. ஒரு வேளை வந்துட்டு போயிட்டாளா, இல்லை கோயிலுக்கே வரலையான்னு தெரியலடா. இல்லை இப்போ ஏன்டா பண்ணுறது? தெரியலையா ஐயா. இப்போ உடனே கிளம்பி ஏர்போர்ட் போகிறேன்டா, அங்கேயாவது பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன். சரியா, போய் சீக்கிரம் பாரு. அங்கேயும் பார்க்க முடியலண்டா, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஏன் அப்படிலாம் பேசுகிற? நீ போய் முதல்ல பாரியா. சரியா, நான் அப்புறமா கூப்பிட்றேன்டா. சரி வச்சிட்றேன். ம். கோயில விட்டு போயிருவியா நீ? டேய் செல்லப்பையா, அம்மா கிட்ட சமத்தா இருக்கிறியா? ரேவதி, அடுத்த வெள்ளிக்கிழமை என் பையனுக்கு பிறந்த நாள். அன்னைக்கு கோவில்ல அன்னதானம் பண்ணலாம்னு இருக்கிறேன். நான் ஆபீஸ் வரைக்கும் போய் பணத்தை கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஏய் பாத்தீங்களா? சரி 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 சரிங்க சரிங்க.